ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலை வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து குறையாத பண வரவு உண்டாக என்ன செய்யணும், அதுக்குண்டான ஒரு எளிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, செல்வங்கிற பணத்தை மறந்துட்டு இந்த இன்னைக்கு உலகத்தில் வந்து யாராலுமே வாழ முடியாது, இல்லைங்களா? அதாவது, நம்ம எல்லாருக்குமே அதிகப்படியான செல்வத்தை ஈட்ட முடியட்டாலும், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து வீண் விரயம் இல்லாமல் செலவு ஆகாமல் நம்ம வந்து சேமித்து வைக்கணும்னு தான் ஆசைப்படுவோம், இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு எளிய பரிகமுறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செல்வத்தின் அதிபதி யாரு? நம்மளோட குபேரர் தான். ஸோ குபேரரோட அருள் இருந்தாலே நமக்கு வந்து தன வருவு வந்து தாராளமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் வந்து எப்பவுமே உங்களோட கையில் வந்து மருதாணி இல்லைன்னா மஞ்சள் பூசிக்கொள்வதால் அவங்களுக்கு வந்து எப்பவுமே பண பற்றாக்குறை வந்து ஏற்படாதாங்க. இது ரெண்டுமே செய்ய முடியாதுன்னு இல்லை, ரொம்ப எளிய முறை தான். மருதாணி வந்து நம்ம ஒரு டைம் கையில் வச்சால், ஒரு நாளைக்கு கையில் வச்சுக்கிட்டோம்னா 10-15 நாள் கூடவே இருக்கும். அதாவது, மஞ்சளும் பூசுறது வந்து அதுவும் ஒரு எளிய முறை தான். தினமும் குளிக்கும்போது நம்ம மஞ்சள் பூசி கையில் பூசினாலே போதும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப எளிய முறை தான். இப்படி வந்து நீங்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, உங்கள் கையில் அதாவது என்னது மருதாணி மஞ்சளும் இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் கையில் பூசிட்டே வந்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து என்றைக்குமே பண பற்றாக்குறை ஏற்படாதாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட வலது உள்ளங்கையில் சந்தனம் இல்லைன்னா மஞ்சளை பூசிக்கோங்க. பூசிட்டு 1 ரூபாய் காயின் இல்லைன்னா 5 ரூபாய் காயின் அந்த வலது உள்ளங்கையில் வச்சுட்டு, வெற்றி வேறு இருக்கு இல்லைங்களா, அதோட சிறு துண்டையும் அந்த 1 ரூபாய் நைன் கூட வச்சுட்டு, வலது உள்ளங்கையை வந்து வாய் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மந்திரம், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன மந்திரம்னா, ஓம் குபேர லட்சுமாய நம, ஓம் குபேர லட்சுமியாய நம. இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு எத்தனை டைம் சொல்ல முடியுமோ மனசுக்குள்ளே சொல்லி குபேரரை வந்து நம்ம வணங்கணும் பூஜை செய்யும் போது. ஓகேங்களா? இப்படி வந்து நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பண பற்றாக்குறை வந்து ஏற்படவே ஏற்படாது. நீங்கள் சம்பாதிக்க பைசா வந்து வீண் விரயம் இல்லாமல் உங்களுக்கு செலவு ஆகாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து இதை வந்து ஆண்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமான காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான பலன் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து நீங்கள் வந்து மறுநாள் இந்த பூஜையை வந்து புதினாணையை வச்சு, இந்த வெற்றி வேர் வச்சு நீங்கள் தினமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத பொருள் வரவு கூட ஏற்படும். அதை சேமிக்கிற பைசா வந்து சிறிய அளவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படாமல் அது வந்து உங்களுக்கு செல்வ சேர்க்கை வந்து வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பல வகைகளில் பொருளீட்டும் வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து பணங்கிறது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற பைசா வந்து தேவையில்லாமல் நம்ம எதிர்பாராத செலவுகள் வந்து வீட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த எளிய பரிகார முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னங்கிறத எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டிப்ஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.